கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:17. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு ஏன் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார் என்று நாம் அறிந்து அதை நம்பினால் இந்த பலவீனங்களை குறித்து மற்ற நோய்களை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையே இல்லை. 1 பேதுரு 2:24 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, என்னவெனில் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தில் கடந்த கால தொடர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் இயேசு மனிதருடைய எல்லா பாவங்களையும் ஏற்கனவே மீட்டுவிட்டார். உங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் இயேசுதாம் அடிபட்டு இரத்தம் சிந்தி ஏற்றுக்கொண்ட உண்மையை நம்பின ஒருவர் ஏன் தமது நோய்களினால் கஷ்டப்பட வேண்டும்? யாத்திராகமும் 15:26 இப்படியாக வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். தேவனுடைய பார்வையில் செம்மையானதை செய்வோமானால் எந்த நோயும் நம்மை பாதிப்பதில்லை. ஏனெனில் தேவன் அக்கினி ஜுவாலையை போன்ற தமது கண்களை நம்மேல் வைத்து பார்க்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளையினிடத்தில் அடி வாங்கி கொண்டு அழுது கொண்டே வீட்டிற்கு வருமென்றால் பெற்றோர்களுக்கு இருக்கின்ற விசுவாசத்தின்படி அவர்களுடைய நடக்கை இந்த சூழ்நிலையில் வித்தியாசமாய் காணப்படும். ஒரு சில பெற்றோர்கள், ஏன் நீ அடி வாங்கி கொண்டே இருக்கிறாய், ஒரு அடி வாங்கினால் 2 அல்லது 3 அடி அவனை திருப்பி அடி என்பார்கள். வேறு சில பெற்றோர்கள் அந்த பிள்ளையின் வீட்டிற்கு சென்று அந்த பிள்ளையை குறித்து அதன் பெற்றோரிடத்தில் முறையிடுவார்கள். இன்னும் சில பெற்றோர்கள் மேற்சொன்ன இரு வழிகளையும் பின்பற்றாமல் இருதயத்தில் மிகுந்த கோபத்தினால் நிறைந்திருப்பவர்கள். எப்படி இருந்தாலும் தேவன் விரும்புவது நீங்கள் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும், உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், யாவரோடும் சமாதானமாயிருக்க வேண்டும். இதை குறித்து வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில் செம்மையானதை நீங்கள் செய்யும்போது தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வதென்பது உங்களுக்கு கடினமாய் தோன்றாது. நீங்கள் ஊக்கமாய் ஜபம் செய்து உங்கள் சிறந்ததை முயற்சி செய்யும் போது தேவனுடைய கிருபையும் வல்லமையும் உங்கள் மீது வரும். மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலமாக நீங்கள் எதையும் செய்யக்கூடும். நீங்கள் உங்களுடைய பாவங்களை தூக்கி எறிந்துவிட்டு தேவனுடைய பார்வையில் செம்மையானதை செய்தால் உங்கள் மேல் எந்த நோய்களும் வரமாட்டாது. அப்படியே வியாதிகள் உங்களுக்கு வந்தாலும் பரிகாரியாகிய தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து முழுவதுமாக சுகப்படுத்துகிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் தவறாக எதுவும் செய்திருந்தால் அதை கண்டுபிடித்து அதற்காக முழுவதும் மனஸ்தாபப்படும் போது தேவன் உங்களை முழுவதுமாக சுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் உங்கள் வாயினால் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லலாம், ஆனால் தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. ஏனெனில் நீங்கள் உங்கள் கஷ்டங்களுக்கும் வியாதிகளுக்கும் உலக வழிகளையும் மருத்துவ உதவியையுமே தேடிக்கொண்டிருப்பீர்களானால் உண்மையில் சர்வ வல்லமையுள்ள தேவனில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த காலை வேளையிலும் உங்களை அளவில்லாத தம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன். கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுதுதான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. God bless you.